வணக்கம், வாழ்க வளமுடன். போன வீடியோவோட தொடர்ச்சி இது வெயிட் லாஸ்க்கு. சம்மரில் வந்து ஜூஸ் எடுத்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது, கூட சின்ன சின்ன வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு எப்படி வெயிட்டை வந்து ஈஸியாக குறைக்கலான்றதை பற்றி. இப்போ 6 ஜூஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அதோட கண்டினியூட்டி இது. 7வது வந்து உங்களுக்கு பெப்பர் சால்ட் போட்டு கூட எடுத்துக்கலாம். அது போட்டு எடுக்கும்போது ஈவன் கோல்டாக இருக்கும்போது ஒரு சிலருக்கு வெள்ளரிக்காய் சாப்பிட்டா உடனே கோல்டாகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் போல் மிளகு, கொஞ்சம் வந்து ராக் சால்ட் ஏதாவது போட்டு எடுத்துக்கலாம். அது நார்மலாகவே இப்போ வேர்க்கக்கூடிய டைம், நமக்கு நல்லா வேர்க்கும். வேர்த்து இப்போ தான் நம்ம கழிவெல்லாம் நல்லா வெளியே தரணும். ஏன்னா இப்போ லைட் ஃபுட்டெல்லாம் எடுக்கும்போது நல்லாவே வந்து உங்களுக்கு கழிவு வெளியே போகும். ஸோ அதனால் ரொம்ப வந்துட்டு ஹெவியான ஃபுட்டெல்லாம் தயவுசெய்து இந்த சம்மரில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் முழுநோரோடு கலந்து கொடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்ல வெயிட் லாஸ் ஆகும். ஹாப்பியாக இருங்க. இந்த சம்மரை வந்துட்டு ஈஸியாக கடந்து நம்ம வந்துடலாம். ஐயோ சம்மர் வந்துடுச்சு, கத்திரி வெயில் எப்படி இருக்குமோன்னு இப்போயே பயந்துட்டு இருக்கீங்க. அதுவும் லேடிஸ்க்கு நிறைய இருக்கும், அந்த அதோடைய கிச்சனில் நிற்கும்போது பயங்கர இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ மோர் அது மாதிரி ஏதாவது கலந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வெள்ளரி பிஞ்சு போட்டு அடிச்சுட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு அது அப்பப்போ சிப் பை சிப்பு குடிச்சிட்டே உங்கள் வேலையை பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். போன வீடியோவோட தொடர்ச்சி இது வெயிட் லாஸ்க்கு. சம்மரில் வந்து ஜூஸ் எடுத்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது, கூட சின்ன சின்ன வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு எப்படி வெயிட்டை வந்து ஈஸியாக குறைக்கலான்றதை பற்றி. இப்போ 6 ஜூஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அதோட கண்டினியூட்டி இது. 7வது வந்து இங்கே இதை எடுத்துக்கோங்க, அதாவது வெட்டிவேர். வெட்டிவேர் வந்து நல்லா கூல் பண்ணும் பாடியை. வெட்டிவேர் எப்படி எடுக்கணும்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு போட்டு கொஞ்சம் அதை அப்படியே ஆஃப் பண்ணி ஆற விட்டு அதை ஃபில்டர் பண்ணி அதை குடிங்க. அது வந்து நல்லா வந்து உங்களை ஹீட்டை வந்துட்டு குறைக்கும். உடம்புக்கும் வந்துட்டு ஒரு ஜூஸாக அதை எடுக்கும்போது நீங்கள் வெயிட் லாஸ்க்கும் அதை நல்லபடியாக யூஸ் ஆகும். அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் ஜூஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்ல அயன் இது கொடுக்கும், பிளட்டை ப்யூரிஃபை பண்ணும். 7வது வந்துட்டு லெமனை வந்துட்டு மின்ட்டோடு சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸில் வந்துட்டு 4-5 புதினா இலையில் போட்டு அதை ஜூஸை அடிச்சிருங்க. லெமன் ஜூஸில் புதினாவை அடித்து கலந்து குடிச்சிருங்க. ஸோ அது ஒரு ஜூஸ் ஆச்சு. அடுத்தது வந்து நன்னாரி. நன்னாரி வந்து அந்த சர்பத்தாக கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு வாங்கி நீங்கள் அதை ரொம்ப ஓவர் சில்னஸாக இல்லாமல் அந்த ஓரளவுக்கு பானை தண்ணியாக இருந்தால் நல்லது இன்னும் உடம்புக்கு. ஸோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு வெள்ளரி பிஞ்சு வந்துட்டு அதை வந்துட்டு நல்லா மோரில் அடிச்சுட்டு அது ஒரு ஜூஸ் மாதிரியே குடிச்சுக்கோங்க. இல்லையே வெறும் வெள்ளரி பிஞ்சு அடிச்சிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் போல் உங்களுக்கு பெப்பர் சால்ட் போட்டு கூட எடுத்துக்கலாம். அது போட்டு எடுக்கும்போது ஈவன் கோல்டாக இருக்கும்போது ஒரு சிலருக்கு வெள்ளரிக்காய் சாப்பிட்டா உடனே கோல்டாகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் போல் மிளகு, கொஞ்சம் வந்து ராக் சால்ட் ஏதாவது போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது மாதுளம்பழஞ்சூஸ். மாதுளம்பழஞ்சூஸ் என்னென்னா நமக்கு கூலிங்க்கும் நல்லது, அயனுக்கும் நல்லது உடம்புக்கு. ப்ளஸ் வந்துட்டு நமக்கு பீரியட்ஸ் டயத்துலலாம் வந்து அந்த வர அந்த பெயின், இப்போ இந்த சம்மரில் ஓவர் அதிகமாக இருக்கும் பெயின் இதெல்லாம். ஸோ அதனால் இந்த மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் வந்து இந்த சம்மர் டயத்தில் வந்து பீரியட்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹெவியாக இருக்கும், அப்படியே அடிவேர்லாம் கனமாக ரொம்ப ஹீட்டாக யூரின் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஏற்கனவே திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி அந்த ஒரு ஜூஸ் வந்து கண்டிப்பாக காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுங்க. அது வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு வெள்ளை பூசணிக்காய், ஒரு வாழைத்தண்டு, ஒரு வந்துட்டு ஒரு வெள்ளை பூசணி, ஒரு வாழைத்தண்டு, ஒரு முள்ளங்கி, இது மூணையுமே மிக்சியில் அடிச்சுட்டு அதை வந்துட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணி அதில் எதுவுமே ஆட் பண்ண வேணாங்க, அப்படியே குடிச்சிடலாம். இன்கேஸ் கோல்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெண்டு மிளகு தூள் போட்டு மிளகு நுணுக்கி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சம்மரை வந்து ஈஸியாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். கூடவே நான் சொன்ன மாதிரி கவுனி அரிசி கஞ்சி ப்ளஸ் வந்து இந்த தோப்புக்கரணம் போடுறது, எட்டு நடக்கிறது, இதெல்லாம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏசியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம், 1 hour ஏசியில் இல்லாமல் கொஞ்சம் வெளில வாங்க. எப்பயுமே ஏசியில் இருந்தால் நமக்கு வேர்க்காது. நார்மலாகவே இப்போ வேர்க்கக்கூடிய டைம், நமக்கு நல்லா வேர்க்கும். வேர்த்து இப்போ தான் நம்ம கழிவெல்லாம் நல்லா வெளியே தரணும். ஏன்னா இப்போ லைட் ஃபுட்டெல்லாம் எடுக்கும்போது நல்லாவே வந்து உங்களுக்கு கழிவு வெளியே போகும். ஸோ அதனால் ரொம்ப வந்துட்டு ஹெவியான ஃபுட்டெல்லாம் தயவுசெய்து இந்த சம்மரில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட சாப்பிட்டே இல்லை. ரொம்ப சாப்பிட்டே ஆகணும், ஏதாவது பார்ட்டி போகிறோன்னா வாரத்தில் ஒரு நாள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை, மற்ற நாள் ஃபுல்லாகவே இந்த வாட்டர் பேஸ்டு காய்கறி எடுங்க. நிறைய கூட்டு எடுத்துக்கோங்க. கூட்டு, பட்டர் மில்க், இதெல்லாம் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே இருங்க. லிக்விட் ஐட்டம் எவ்வளோ எடுக்கிறீங்க அவ்வளோ நல்லது. எல்லாமே வந்துட்டு சிப் பண்ணி கொடுங்க. உங்கள் முழுநோரோட கலந்து கொடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்ல வெயிட் லாஸ் ஆகும். ஹாப்பியாக இருங்க. இந்த சம்மரை வந்துட்டு ஈஸியாக கடந்து நம்ம வந்துடலாம். ஐயோ சம்மர் வந்துடுச்சு, கத்திரி வெயில் எப்படி இருக்குமோன்னு இப்போயே பயந்துட்டு இருக்கீங்க. அதுவும் லேடிஸ்க்கு நிறைய இருக்கும், அந்த அதோடைய கிச்சனில் நிற்கும்போது பயங்கர இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ மோர் அது மாதிரி ஏதாவது கலந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வெள்ளரி பிஞ்சு போட்டு அடிச்சுட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு அது அப்பப்போ சிப் பை சிப்பு குடிச்சிட்டே உங்கள் வேலையை பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.